வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவானது இயற்கை முறையில் பூச்சி வரட்டியை பற்றி பார்க்கலாம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கக்கூடிய தலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தந்தலை. இது வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூம்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி பூசுறதுக்காக பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய முள் போன்ற இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய வேப்ப மரம் வேப்ப இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் முத்தின இலைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு வந்து அதில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து பூச்சிகளை வந்து விரட்டுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே சமயம் நம்ம வந்து எருக்கு, இதில் எருக்கில் வந்து நிறைய வகை இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எருக்கு எடுத்துருக்கோம். இதில் வந்து கில்லுனா பால் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கில்லுனா பால் வரக்கூடிய வகை, அப்புறம் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இலை, இந்தமாரி ஒரு மூன்று வகைகள் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ஆடு திண்டாத இலை, அதாவது ஆடுதொடா இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மா இலையை போலவே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சரியாக பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா இதையும் நம்ம வந்து இந்த இதில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நொச்சி இலை, நொச்சி இலையில் கருநொச்சி நம்ம எடுத்திருக்கோம். இது நம்ம வந்து நண்பர் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து எல்லா இலைகளும் நம்ம வந்து சரி விகிதமாக ஒரு கிலோ அளவு மட்டும் எடுத்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து மறுபடியும் தும்பை இலை, தும்பை இலை வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு வயலில் வந்து அதிகம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக தான் இருக்கும். அதே சமயம் இதுக்கு வந்து அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம வயலில் விழுந்து மறுபடியும் முளைச்சணுங்கிற இது தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து வடிகட்டி தான் நம்ம வந்து குருத்துக்கள் எல்லாமே தெளிக்க போகிறோம். அதனால் நம்ம இதையும் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்ன தலையனா சீதா இலை. சீதாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடுகள்லேயும் நிறைய தோட்டத்துலேயும் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மோந்துப்பா தான் நமக்கு அதிகமான வாடை அடிக்கும். இந்த வாடையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சை விரட்டுறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி செடி, நம்ம கோயிலில் வீடுகளில் ஏரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பரவலாகவே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சளிக்காக வந்து நம்ம அதிகம் மக்கள் வந்து சாப்பிட்றது தான். இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த தண்டோடு சேர்த்து நம்ம போடுறோம். தண்டோடு சேர்த்து போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து உரலில் வந்து குத்தி விட்டு தான் நமக்கு போட போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இலை. பப்பாளி இலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து அந்த பால் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும். ஏன்னா பச்சை பப்பாளி பார்த்தாலே நமக்கு தெரியும். இதையும் நம்ம வந்து போதுமான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம வந்து சோத்து கத்தாழை. சோத்து கத்தாழையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் கிடைச்சா நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நார்மலாக வைத்தியத்துக்கு சாப்பிடும்போதே ஏழு முறை அலசி சாப்பிட்டா தான் அதனோடய கசப்பு போகும். அந்த அளவுக்கு இதில் வந்து அதிக கசப்பு இருக்குது. பசுமாட்டு சாணம் இல்லை எது எருமாடு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் போட்ட சாணி நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கிலோ பக்கமாக. இதையும் நாம் வந்து ஈரப்பதம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோமியம், அதை நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். பச்சை மிளகா இல்லை வரமிளகா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் கூட அடித்து போடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கிள்ளியும் போடலாம். நானும் நம்ம வந்து உரலில் நம்ம வந்து இதை போட்டு அரைகுறையாக நம்ம வந்து குத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம எலுமிச்சைப்பழம். எலுமிச்சம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போனதும் இருக்கும், அதே ஒரு சில பழம் நல்லதாகவும் எடுத்திருக்கும். ஏன்னா இதில் வந்து அதிக எரிச்சல் தன்மை இருக்குது, நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி ஊற்றிக்கலாம். அதே சமயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிச்சல் தாங்காமல் வந்து ஒன்று செத்துடும், இல்லைன்னா வயலை விட்டு ஓடிடும். இந்த பூச்சி வெரைட்டிக்காக நம்ம வந்து கால்நடைகளினுடைய கோமியம், பசுமாடு இல்லை எரும மாடுனுடைய
கோமியம் வந்து 20 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 20 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதிதாகவும் இருக்கலாம், இல்லை 4 நாள் 3 நாள் 1 வாரத்தினுடைய பழைய கோமியத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதையும் நாம் சேர்த்து இந்த பூச்சி விரட்டியை தயாரிக்கலாம். இப்போ இது எல்லா தலைகளையும் நாம் வந்து உரலில் போட்டு இடிக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சீதா தலை நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து நாம் வந்து இடித்து எடுத்துக்கணும். நல்ல அறகுறையாக இடித்தாலே போதும், ரொம்ப வந்து மைய இடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தலைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த சாணம் கோமியம் எல்லாமே வந்து நொதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கலவையை நாம் செய்கிறதுக்கு 1 வாரம் 7 நாட்கள் நாம் வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு பூச்சி விரட்டியை நம்ம இயற்கை முறையில் நம்ம வீடுகள்லேயே எடுக்க முடியும். இது சீதா தலை. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா 2 இந்தமாரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய இரும்பு கடையில் நமக்கு ட்ரம்மு கிடைக்கும், நம்ம அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரம்மு நம்ம வந்து இதை தயார் பண்ணுறோம். ஒன்று முதல் வாரத்துக்கும் இன்னொன்று 2வது வாரத்துக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இங்கே வந்து 2 ஏக்கர் நம்ம வந்து பயிர் பாசனம் பண்ணுறதுனால நம்ம இது 2 ட்ரம்மு நம்ம ரெடி பண்ணுறோம். நண்பர்கள் நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். தும்பத்தலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த காய்கள் மட்டும் நசுங்கிற மாதிரி நம்ம வந்து இடித்து விட்டுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து வேர் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நண்பர்கள் வந்து வேரை வந்து கத்தியில் வெட்டி விட்டுறலாம். இப்போ நமக்கு தும்ப இலையும் வந்து ரெடியாகிருக்கு. அதையும் நாம் வந்து ட்ரம்மில் பாதியும் இந்தமாரி நம்ம பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதுலேயும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வதாக நம்ம வந்து துளசி இலை. துளசி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகம் காரத்தன் முன்ன சொன்ன மாதிரி இருக்குது. இதை எல்லாமே நம்ம வந்து பயிர்களில் நீங்கள் வந்து சோளத்துக்கும் அடிக்கலாம், மக்காச்சோளத்துக்கும் கொடுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயலில் சாதாரணமாக வந்து அந்த மிஷின் இருக்கு இல்லைங்க, அதில் வந்து அடிக்கிறத விட நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது கையில் தெளிக்கிற மாதிரி அந்த குருத்து இலையில் மட்டும் நாம் வந்து விடும்போது தண்ணி 4-5 அதில் இறங்கும். அந்த தண்ணியினுடைய கசப்பு தன்மைக்கு புழு வந்து வெளியே ஏறிடும். ஓகேங்களா, இதையும் நீங்கள் வந்து கவனமாக நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து வேப்பந்தலை. வேப்பந்தலையில் நீங்கள் தலையை மட்டும் உருவி போடுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி இருக்குது அதுமாரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து எந்த ஒரு அதாவது இப்போ கிளைமேட் மாறுது, மழை காலம் வருது அப்படின்னா, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நாம் வந்து இந்த பூச்சி விரட்டி அடித்த அடுத்த 24 மணி நேரத்துலையோ 48 மணி நேரத்துலையோ மழை பெய்யுது அப்படின்னா நாம் அடித்த அந்த பூச்சி விரட்டி மழை தண்ணியில் அடிச்சுக்கிட்டு கீழே போயிடும், அதாவது மண்ணுக்கு போயிடும். அப்போ புழு வந்து சாகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நாம் அடிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை அப்படியே நாம் அடித்ததுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு முறை நாம் வந்து பயிர்களில் இந்த பூச்சி விரட்டியை நாம் அடிக்கணும். இது ஓமத்தை நல்லா வந்து அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விதைகள் இருக்கும், எல்லாமே வந்து வயலில் விழுன்னு கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து வடிகட்டியை போட்டு வடிகட்டி நாம் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஓமத்தையும் நாம் வந்து தயார்படுத்திக்கிட்டோம். எல்லா கொள்ளளவும் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒவ்வொரு தலைகளும் 1 கிலோ அளவுக்கு மட்டும் நாம் எடுத்துக்கலாம். இறுக்கி பிடிச்சா நமக்கு வந்து 1 கிலோ அளவு. இதில் நம்ம பப்பாளி மட்டும் போதுமானதாக எடுத்திருக்கோம், ஏன்னா இங்கே வந்து பப்பாளி வந்து இல்லை. ஏன்னா இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வகையான இலைகள் இருக்குது. ஆனால் நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12-13 தலைகள் தான் இருந்தது. அதனால் நம்ம அதை போதுமான அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கோம். இல்லை இதுலேயும் கம்மியாக இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து நம்ம பகுதிகளில் என்னென்ன தலைகள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து செய்யலாம். இது வந்து நம்ம வந்து எருக்கு எடுத்துருக்கோம். எருக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குணங்கள் என்னென்னா, சின்ன வயசில் நம்ம காது வலிக்குதுன்னு சொல்லும்போது காதில் வெளிச்சோன்னு சொல்லுவாங்க பாட்டிங்கெல்லாம், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலையை வந்து மின் விளக்கில் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பழுக்க வச்சு காதில் விடுவாங்க. அதே சமயம் தவறுதல நம்ம ஆடு வந்து சொக்கிக்குச்சு அப்படின்னா இந்த எருக்கந்தலையை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கசப்புத்தன்மை விஷத்தை முறிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அவ்வளோ கசப்புத்தன்மை இதில் இருக்கும். அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி விரட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு தொடாத தலை அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இதையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கோம். நம்ம இதை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பகல் நேரத்தில் செஞ்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இது வந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் இதுவே வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய தலைகளை முன்கூட்டியே பகல் டைம்லேயே நீங்கள் அளவை சரிபார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது தெளிவாக இருக்கும். இப்போ இதையும் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து நொச்சி தலை, இது கருநொச்சி. அது நீங்கள் பறித்த ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து ஈரப்பதம் போய் வாடி போன மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்குது. அதே சமயம் எக்கச்சக்கமான நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பாலோ இதுலேயோ ஒன்று நம்ம நொச்சி குச்சை வச்சு நம்ம அலசும்போது அதனுடைய பாலோட நிறமே மாறும். அந்தளவுக்கு இதில் வந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோத்து கத்தாழை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோத்து கத்தாழை நல்லா வளவளப்பாக இருக்கும். நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய பச்சையை வந்து எடுக்க வேணாம், அப்படியே போட்டு இடித்து கொடுக்கும்போது நமக்கு அதிகப்படியான வளவளப்பும் இருக்கும். அதேமாரி அந்த கசப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வகையான தலைகளும் ஒன்று சேரும்போது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கசப்பு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய புழு, இலைய தின்னக்கூடிய பூச்சிகள், அப்புறம் எல்லா சின்ன சின்ன தீமை செய்யக்கூடிய எல்லா பூச்சியும் விரட்டிடலாம். இதையும் நீங்கள் வந்து நண்பர்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது இப்போ வந்து நம்ம செஞ்சு பார்க்குறோம். இதனுடைய பலன்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து போடுவோம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து அரிஞ்சு அப்படியே போட்டுட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இதேமாரி இடித்து போட்டாலும் நல்லது தான். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் அதிகமாக பச்சை மிளகாய் போட்டாலும் சரியாக இருக்கும். எடுத்து வச்சுருக்கக்கூடிய 20 லிட்டர் கோமியத்தில் நம்ம வந்து 2 கிலோ பச்சை சாணத்தை நம்ம வந்து கரைச்சி விடுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கையிலேயே கூட எடுத்து விடலாம். ஆனால் நம்ம பொதுவாக வந்து கசப்பு அதிகமாக இருக்குன்னு நண்பர்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குச்சிலையோ இல்லை எதுலையோ ஒன்றில் நீங்கள் கலக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே சாணம் கரைஞ்சிருச்சு. இந்தமாரி நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டுருணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 லிட்டரில் 10 லிட்டராக நாம் வந்து 2 பேரல்லையும் நாம் எடுத்து வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோமியம் வந்து பழசாக இருக்கிறதுனால அதிகப்படியான புளிப்புத்தன்மை, அந்த நொதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நீங்கள் இதில் வந்து அளவு பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த சாணத்தை கரைக்கிறதுக்கான தண்ணி வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சாணத்துக்கு நீங்கள் வந்து 3 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 6-8 லிட்டர் தண்ணி வந்து பச்சை தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பேரல்லையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய தலைகளை இப்போ போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்தமாரி ஒரு குச்சியால் நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து குத்தி விடும்போதும், அதே சமயம் இதை தினமும் ஒவ்வொரு முறை நாம் வந்து ஒரு பெரிய குச்சியால் நாம் வந்து கிண்டி விடணும். அப்போ தான் அதனுடைய நொதித்தல் தன்மை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் எல்லாருமே இலைகளில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை வந்து இறங்கும். இதை வந்து நாம் வந்து வயலில் அடிக்கும்போது சொன்னமாரி இப்போ வந்து இந்த 7 நாளைக்கு ஊரல் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தமாரி துணி காற்று போகாமல் நம்ம டைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம வயலில் பயன்படுத்திக்கலாம். இந்தமாரி நம்ம வந்து தினமும் வந்து கிண்டி விடணும் ஒவ்வொரு முறை. இன்றைக்கி நாம் இந்த பார்த்த பூச்சி விரட்டியானது எல்லா நண்பர்களும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள விவசாய தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பிடித்திருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு மேலும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோவிசன். டாடா, பை பாய்.